ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்வைப் அலைட் சென்ஸுக்கு ஆனால் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அது மேலால் நான் எனக்கு என்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணனோ அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்காக நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, வைரஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணணும், இல்லை அதை ஸ்டாப் பண்ணணும், அது எப்படி அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்வைப் அலைட் சென்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், கூட வைரஸ் எப்படி அழிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்வைப் அலைட் சென்ஸ் இங்கே இருக்கு. வீடியோக்குள்ளே இது ஃபுல்லத்தையும் கவர் பண்ணிக்கலாம். ஃபோனோட முன்னாடி சைடு பார்த்தோன்னா, ஏற்கனவே உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபோனோட முன்னாடி சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு 5 inch ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸோட ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம தான் டெம்பர் கிளாஸ் ஒட்டிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 features கொடுத்துருக்காங்க, அதாவது பேக்கு, ஹோமு அண்ட் இன்னொரு மெனு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோன்னா, லெஃப்ட் சைடில், அதாவது ஆமாம் லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க, அப்புறம் பவர் கொடுத்துருக்காங்க. விவோ Y12 வர்சஸ் ரியல்மி 6ஓட வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள், இதோட எக்ஸாம்பிள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கேமரா அப்படிங்கிற இடத்துல பார்த்தோன்னா, பின்னாடி 13MP கேமரா, சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 8MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இடத்துல வந்தோன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போவே, அதாவது ஒரு 4 வருஷம் முன்னாடி, அது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன் வாங்கினோம். இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்போவே வந்து 8000 ரூபா இருந்துச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 5600 ரூபா அந்த ப்ரைஸில் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே இருக்க சாஃப்ட்வேரோட இதுக்கு வந்தோன்னா, ஸ்னாப் ட்ராகன் 425 அப்படின்ற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நிலைமைக்கு பார்த்தோன்னா, ஸ்னாப் ட்ராகன் 855+ 865+ எல்லாம் போயிட்டாங்க. நம்ம இன்னும் 425 தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ரியல்மி 6 வச்சுருக்கோம். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 425 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரோம் ஸ்டோரேஜ் வந்து 32GB 64GB ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஆண்ட்ராய்டு வேர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்ட்ராய்டு 6 கொடுத்துருக்காங்க. கைஸ், புது அப்டேட் உங்களுக்கு சொல்ல மறந்தேன் கைஸ். என்ன அப்படின்னா, பப்ஜி, அதாவது முந்தானேத்தே வந்துருச்சு. நான் நேற்று வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த வீடியோவிலும் உங்களுக்கு சொல்கிறேன். சார், நேற்று வீடியோ சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்ல முடியல, இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்தியா யூசர்ஸுக்கு வந்து இந்த ப்ரைவசி நோட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ப்ளீஸ் நோட் தட் அவர் ப்ரைவசி பாலிசி ஃபார் யூசர்ஸ் இன் இந்தியா ஹஸ் பீன் ரீசன்ட்லி அப்டேட்டட். அதுக்கு கீழே 2 ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம எப்போவுமே எல்லோ கலரில் கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ எம் நாட் அ யூசர் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்தியா யூசர்ஸ் எல்லாம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு பப்ஜியில். ஸோ வேற ஏதாவது புது அப்டேட் அப்படின்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து நீங்கள் வந்து நான் கொடுக்குற அப்டேட்லாம் பார்க்க முடியும். எங்கே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ரெண்டுத்துலேயுமே மறக்காமல் அப்டேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நான் கொடுக்குற அப்டேட்ஸ், அதாவது இந்த மாதிரி அப்டேட்ஸு, பப்ஜி அப்டேட்ஸு, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு, இப்போ நான் அடுத்தடுத்து வீடியோ என்ன போடுறேன், அப்புறம் நம்ம வேற ஏதாவது ரூம் மேட்ச் போடலாமா, அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது, நம்ம ஸ்வைப் அலைட் சென்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த ஸ்வைப் அலைட் சென்ஸில் வைரஸ் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ வைரஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம நார்மலாக நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு தானாகவே இன்ஸ்டால் ஆகும், ஒரு 2-3 ஆப் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி இன்ஸ்டால் ஆகிறது மேஜிக்கு, செட்டிங்ஸு, அப்புறம் ஸ்மில்டானிக்கு அப்படின்ற ஒரு 2-3 ஆப் நல்லா நிறையா இருக்குது. ஸோ அந்த ஆப் தானாகவே இன்ஸ்டால் ஆகும். ஸோ நமக்கு நம்ம இன்ஸ்டாலே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ எங்கே இருந்தாது, ஃப்ரம் எனி சோர்ஸ் இன்ஸ்டால் ஆகும், எந்த சோர்ஸ்னே தெரியாது. ஸோ சர்வர்லேருந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு என்ன நினச்சேன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்கள் ஸ்வைப் லைசன்ஸில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், நெட் யூஸ் பண்ணாத மாதிரி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு உள்ளெல்லாம் போய் நோண்டலாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா,
இன்டர்நெட் கார்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இன்டர்நெட் ஸோ இங்கே இந்த இதில் போடுறேன் பார்த்துக்கோங்க, இங்கே போடுறேன். இன்டர்நெட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ இங்கே இருக்குன்னு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் ஆப், அந்த ப்ளூ கலர் ஆப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே அந்த இன்டர்நெட் கார்டு ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்கும். ஸோ ரேட் திஸ் ஆப் கேட்குது. ஸோ நோட் தேங்க்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியவே முடியாது இந்த வைரஸ் ஃபோனு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் இது வரைக்கும் என்னோடய வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேற்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, நம்மளோட பிசி பில்டுக்கான பிக்சர்ஸு அது எல்லாம் எடிட்டிங், ஒரு பாதி எடிட்டிங்லாம் நான் இதில் தான் பண்ணுறேன். பிரச்சனையே இல்லை, நெட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், வைஃபை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னொரு ஸ்வைப் லைட் சென்சருக்கு அதில் வந்து நெட்டு எல்லாமே கட், நெட்டு ப்ளூடூத் வராது, எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ண பார்த்தேன், அதனால கட் பண்ணி விட்டாங்க. ஸோ இதுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணல, பண்ணேன் அப்படின்னா இதுலேயும் பிடுங்கி விட்டுருவாங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து இன்டர்நெட் கார்டுக்குள்ளே வந்து இங்கே இப்படி இருக்கும். ஸோ என்னென்ன உங்களுக்கு அவசியம் இல்லாதது, ஸோ நான் கூகுள் அசிஸ்டன்ஸ் வந்து வைஃபை ஆக்ச இது பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் டேட்டா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரீ சார்ஜு, அப்புறம் ஒரு சில கேம்ஸு, ஸோ இந்த மேஜிக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடியல அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக்கு, அப்புறம் எம்எக்ஸ் பிளேயரு, பவர் டைரக்டரு, செட்டிங்ஸு, இந்த செட்டிங்ஸு, ஸ்மில்லி காமிக்கு, அப்புறம் யூ இன்ஃபோ, நோட்டு, அப்புறம் லூடோ கேமு, லைட் கிளியரு, ரீசார்ஜ் எல்லாம் இல்லைப்பா, அதெல்லாமே வந்து இது இந்த நான் எது இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேனோ அது எல்லாமே வந்து வைரஸ் ஆப்ஸ், அப்புறம் நெட்டு தேவையில்லாத ஆப்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல்லு, கூகுள் ஃபைகிள், கூகுளு அது இதுன்னெலாம் நிறையா வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் ஒரே வழி, இன்டர்நெட் ஸ்வைப் லைட். இப்போ அதாவது ப்ரைமரியாக ஸ்வைப் லைட் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, முன்னாடி ஒரு லாக் மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸோ அந்த லாக் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லாக் எதை மீன் பண்ணும் அப்படின்னா, லாக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எந்த ஆப்னாலுமே, அதாவது நான் இத்தனை ஆப் வச்சுருக்கேன், எந்த ஆப்னாலுமே அந்த ஆப்புக்கு இன்டர்நெட் போகாது. அந்த லாக்கை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கு வந்து பெர்மிஷன், அதாவது வைஃபை போகணும், இது போகணும், அது போகணும் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் போகும், மற்றதுக்கெல்லாம் போகாது. வைரஸ் முழுசாக கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இந்த வைரஸ் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த ஸ்வைப் லைசன்ஸ், ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்வைப் லைசன்ஸுக்கு வந்து நான் ரூட் பண்ணி நான் வந்து அதை சேஞ்ச் சரிடா இது வேலைக்காகாது போல், வைரஸ் ரொம்ப அட்டாக் ஆகிடுச்சு, சரி ரூட் பண்ணி வந்து சாஃப்ட்வேர் மாற்றிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நினச்சி நான் ரூட் பண்ண உடனே சிஸ்டமோட ஹார்ட்வேர் தாங்கலை, அதனால் திரும்ப வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் 6 அதாவது ஃபேக்டரி வேர்ஷனுக்கே வந்து நான் வந்து ரீசெட் பண்ணப்போ ப்ளூடூத் தூக்கி விட்டான், வைஃபை தூக்கி விட்டான், பர்சனல் ஹாட்ஸ்பாட் தூக்கி விட்டுனா எந்த இது கனெக்ஷனுமே இருக்காது மொபைல் டேட்டா தவிர. ஏன்னா அவனுக்கு இங்கேருந்து வந்து இன்ஃபர்மேஷன் போகணும்ல, அவன் சர்வருக்கு போகணும்ல, அதனால் மொபைல் டேட்டா மட்டும் அவன் விட்டு வச்சுருக்கான். ஸோ அந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த ஃபோன் ஏன்டா யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் நெட் அவ்வளோக்காக யூஸ் பண்ண மாட்டேன், வைஃபை தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணுறது அப்படின்னா வைரஸ் எல்லாம் வந்து போகாது, நீங்கள் வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து நிறைய டைம் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட்டு, ஹார்ட் ரீசெட்டு எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் ஆகாது, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் சொன்ன இந்த இன்டர்நெட் கார்டை மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் ஏதாவது வேறு லெவலாக நீ ட்ரை பண்ணுறா, இந்த லெவல்லாம் பத்தாது எனக்கு, அடுத்த ரேஞ்சுக்கே போயிரு, நீ வந்து ஃபுல்லாக சாஃப்ட்வேர் ஃபுல்லாக மாற்று, ஃபோனுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் மாற்றிடு, எனக்கு இந்த ஸ்வைப்போட ஆண்ட்ராய்டே வேண்டாம், டாஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இதுவும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அதெல்லாம் சொன்னால் தான் நான் பண்ண முடியும். ஸோ அதனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வைப் லைசன்ஸுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ தெரிஞ்சுட்டு இவ்வளோ சொல்லி நான் இவ்வளோ வந்து இது பண்ணுறேன். ஸோ எஃபர்ட்ஸ் எல்லாம் நிறையா போடுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன்.